பாக்குறான் அவன் பாக்குறான் இவன் பாக்குறான் இல்ல யார் பாக்குறான்னு வேலை செய்யல அவங்க
அவனுடைய ஆத்ம திருப்திக்கு அந்த வேலையை பண்ணிட்டே இருந்தாங்க. நீங்க அந்த ஷோல பார்க்கும்போது அந்த 10 பேர் இருக்கிற ஷோ வந்து மிக பிரம்மாண்டமா இருக்கு. அதுக்கு அவங்க ஒரு காரணம், டைரக்டர்லாம் காரணம் தான், ஆனா அந்த 10 நான் சொல்றது பேரு 10 பேரும் அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ். அந்த அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் எங்கிட்ட வந்து வரும்போது என்ன உயிரிட்டுருவாங்க, சார் இது வேணும் அது வேணும் அது வேணும்னு கூட்டு நச்சரிப்பாங்க. நான் அவங்களை பார்த்தாவே எனக்கு டார்ச்சரா இருக்கும். ஆனா ஆனா அதெல்லாம் எதுக்காகன்னா அன்னைக்கு ஆன் ஸ்டேஜில் பார்க்கும்போது அந்த உழைப்பு வந்து மிக பிரம்மாண்டமாக இருந்தது. அது மாதிரி அசிஸ்டண்டாக இருக்கிறதுக்கு போது நான் ஒர்க் பண்ணிட்டே இருக்கேன், எனக்கு டைரக்டர் ரெக்கக்னைஸ் பண்ணல, என்னை பாராட்டல, என்னை வந்து யாருக்கும் சொல்லலை, எனக்கு மேடையில் அங்கீகாரம் இல்லை, இந்த மாதிரி கவரை நம்ம வச்சுக்க வேண்டியதே இல்லை. கத்தி தீட்டிகிட்டே இருக்கும்போது கத்தி தான் கூர்மை அடைஞ்சிட்டே இருக்கு. அது மாதிரி உதவி இயக்குநர்கள் வந்து தன்னோட உழைப்பை கொடுத்துட்டே இருக்கும்போது உடலும் அறிவும் ஒன்று சேர வேலை செய்யும். அனைத்து வேலைகளையும் அதன் செய்வதன் மூலம் நான் இன்னைக்கு தைரியமா திமிரா சொல்ல முடியும். மன்னியவன் எப்படியோ யார் வந்தாலும் வரலாம், கேமராமேன் வரணும், டான்ஸ் மாஸ்டர் வரணும், ஃபைட் மாஸ்டர் வரணும், ஆர்ட் ஐட் வரணும், யார் வந்தாலும் வரணும் இருக்கிறவங்க வச்சு அதில் 50% நான் அக்கறேன். அந்த திமிரா இல்லை, அது திமிர் கிடையாது, அது ஒரு கான்ஃபிடென்ஸ். அந்த தைரியம் இருக்கும்போது பெரும்பாலும் நீங்கள் பார்த்தீங்கன்னா என்னுடைய படங்களில் நான் ஒரு பெரிய டெக்னீஷியன்ஸை வச்சுக்கிட்டது, அதனால் நான் அவங்க புறந்தல்றேன்னு நீங்கள் நினைக்கக்கூடாது. நான் ஒரு பெரிய டெக்னீஷியனாக வச்சு படம் பண்ணணும்னு விஜயகாந்த் நினச்சிருந்தாருன்னா செல்வமணி மேடையில் இல்லை இல்லையா? ஒரு சிலர் வந்து பெரிய டெக்னீஷன் வச்சுட்டு அந்த படம் பிரமாணம் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. ஆனால் நான் வந்து எனக்கு உதவி பண்ணவங்க இல்லை வந்து வாய்ப்புக்காக காத்திருப்பேன், இப்படி வச்சுக்கிட்டு தான் அந்த படங்களை நான். அது மாதிரி இந்த படங்களையும் வந்து பார்க்கும்போது இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா பேர் தெரியாத நிறைய பேர் அதில் ஒர்க் பண்ணிட்டாங்க. நிச்சயமாக அவருடைய உழைப்பு அங்கீகாரம் கடவுள் கொடுப்பாங்க, அவங்க வந்து ஃபியூச்சர் கொடுக்கும். நீங்கள் மற்றவங்களை பற்றி ஃபாலோ பண்ணுற அவசியமே இல்லை. அது மாதிரி இந்த கேப்டன் மில்லர் கூட அந்த நான் வந்து ட்ரெய்லர் பார்க்கும் இல்லை அது சம்மந்தப்பட்ட ஸ்டில்ஸ் பார்க்கணும். ஒரு நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கணும், மிக பிரம்மாண்டமான மிகப்பெரிய ஆர்டிஸ்ட் நடிக்கிற படங்கள் சில நேரங்களில் ஓப்பனிங் தான், ஓப்பனிங் அப்போ ஓப்பனிங் இல்லை. ஊர் பேர் தெரியாத ஒரு சின்ன ஆர்டிஸ்ட் படங்கள் வரும்போது அந்த படம் வந்து தியேட்டர் ஃபுல்லாக இருக்கு, அது எப்படி நீங்கள் சொல்லுங்கள்? யார் போய் சொன்னாங்க? படம் பார்த்து நல்லா இருக்குன்னு சொல்லி வந்து மவுத்ராக் முன்னாடியெல்லாம் மவுத்ராக் வந்து படங்கள் வெளியே வந்து அது நல்லா இருக்கிறது வேற விஷயம். ஆனால் இன்னைக்கு ஒரு மிக உச்ச நட்சத்திர நட்சத்திரம் நடித்த படமாக இருந்தால் கூட சில படங்கள் ஓப்பனிங்லாம் கொடுத்து அந்த படம் ஃப்ளாப் ஆகிடும். அந்த ஓப்பனிங் ஷோவிலேயே ரசிகர்கள் எப்படி கண்டுபிடிக்கிறாங்க? நல்லா யோசிச்சு பாருங்க. அந்த ஒரு ஸ்டில்லை வச்சு அவன் கண்டுபிடிக்கிறான் இந்த படம் எப்படிப்பட்ட படம் கண்டுபிடிக்கிறான். ரசிகர்கள் நம்மளை விட மிக பலமான திறமையானவங்க இன்னைக்கு உணர்ந்துக்கணும். முன்னாடி நம்ம கிட்ட 100 கேமரா இருந்தது, நம்ம படம் எடுத்தோம் அவன் பார்த்துட்டு இருந்தான். இன்னைக்கு ஜனங்கிட்ட வந்து 1 கோடி கேமரா இருக்கு, அவன் படம் எடுக்கிறான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். அப்போ ரசிகர்கள் நம்மளை விட திறமையானவர்கள் இருக்காங்க, நம்மளை விட அறிவு பூர்வமாக இருக்காங்க, அவங்களுக்கு படம் எடுக்கிறது சாதாரண விஷயம் இல்லை. இன்னைக்கு இருக்கிற டைரக்டர்ஸ்லாம் மிகப்பெரிய சேலஞ்ச் வந்து எல்லாமே டைரக்டர் தான். இன்னைக்கு குடும்ப தலைவர் முதற்கொண்டு டைரக்டர் தான், அவன் ஒரு ஒரு சமைக்கிறது வந்து கணவன் மனைவி சண்டை எப்படி காமிக்கணுங்கிற வரைக்கும் அவங்களுக்கு அந்த அறிவு வந்திருக்கு. அப்போ டைரக்டர்கள்லாம் டைரக்டரா நம்ம படம் எடுக்கிறது சாதாரண விஷயம் இல்லை. அப்போ உங்களுக்கு மிகப்பெரிய சேலஞ்சு காத்துக்கிட்டு இருக்கு. அந்த சேலஞ்சை சரியாக நிறைவேற்றிய கேப்டன் மில்லர் குழுவினருக்கு தமிழ்நாடு திரைப்பட இயக்குநர் சங்கத்தின் சார்பாக வாழ்த்துக்கள்.